ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரினோ ஷிஃபா. இன்னைக்கு நான் சமைக்க போகிறதில்ல, எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் போய் நண்டு வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு அதை தான் செய்ய போகிறோம், நண்டு கிரேவி செய்ய போகிறோம். நீங்கள் நண்டு வாங்குறப்ப ப்ளூ கலர் நண்டு வாங்குங்க, அதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மசாலெல்லாம் நம்ம முதல் வறுத்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய், மல்லி முதல் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். வந்து நீங்க வந்து ஈஸியா நண்டு கிரேவி பண்ணணும்னா இதே மாதிரி பண்ணி பாருங்க. அடுப்புல குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. காமிக்கிறது இப்ப எண்ணெய் காஞ்சாச்சு. இதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்ப வெங்காயத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக லைட்டா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக. அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே இங்கே சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த நண்டை போட்டுக்கலாம். இப்போ நண்டு ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே அம்மா ரசம் வச்சுக்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இந்த நண்டோட பெரட்டிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கெட்டியான தேங்காய் பாலை இந்த நண்டோட ஊற்றிடலாம். நல்லா இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே அம்மா கேரட் பொரியலும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து மீன் பொரிக்கிறாங்க. மீன் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் எங்கள் வீட்டு லஞ்ச் முடிஞ்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.